சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். ஆ வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எங்களை வர சொன்னீங்களா? ஆமாம்மா, அந்த சிவாவை அழைச்சிட்டு வரதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். விசாரிக்கும் போது நீங்களும் கூட இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் தான் உங்களை வர சொன்னேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். ம் ஏண்டா காஜா, எனக்கு என்னமோ வர்ற மாதிரியே தெரியலையடா. பொறுமையாரியா, பாத்துக்கலாம். என்னடா வந்தா நாப்பில இப்ப என்னடா நடக்க போகுதுங்கிற? யோ, ஒரு விஷயம் நடக்கிறது முன்னாடி எதுக்கு இப்படி அவசரப்படுற? ஆளே வரல, அதுக்குள்ள வரமாட்டான், வந்தா எதுவும் நடக்காதுன்ற. எருமையா இருக்குது பெருசுலையா, பொறுமையா இருக்குது ரொம்ப. வந்துட்டாங்க சார். என்ன சார் வீட்டுக்குள்ள ஆளம் சொல்றீங்க? நான் தான் ஊர்ல இருந்து வந்தா வரேன்னு சொல்லல சார். வர்றேன் நீங்க, ஆனா வரலையே. சரி சார், என்ன விஷயம் சொல்லுங்க. அதான் எல்லா விஷயத்தையும் போன்லயே சொன்னேன். இந்த சம்பந்தத்தை அடிச்சிருந்தானு உங்க கம்ப்ளைண்ட்? ஏன் சார், இவெல்லாம் ஒரு சல்லு பைய, இவனை அடிச்சுன்னு ஒரு கேஸா சார்? இவனை நான் அடிச்சேன்னு தெரிஞ்சா இவன் அப்பாவே என்ன கண்டிக்க மாட்டான் சார். நீ என்ன அடிச்சதுக்கு எனக்கு பதில் சொல்றானா? எங்க அப்பனை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க? தேவையில்லாம பேசிட்டு அடிச்சு மண்டையில உடைச்சு விடுவேன். எரியா, அதான் கேட்டுட்டு இருக்கேன்ல சிவா. இப்ப நான் உங்களை வர சொன்னது சம்பந்த கேச விசாரிக்கிறதுக்கு இல்ல சார். என்ன சார் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு கழட்டி விடுறீங்க? சம்பந்தம் கொஞ்சம் பேச பாரு சார். இவனை அடிச்சதுக்கு தானே கம்ப்ளைண்ட் சொன்னீங்க? அதுவும் இல்லைன்னா என்ன சார், எதுக்கு சார் என்ன வர சொன்னீங்க? இந்த நாணி குலகேஸ் விஷயமா சில சந்தேகங்கள் வந்திருக்கு, அதை விசாரிக்கிறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன் சார். என்னமோ நான் திறந்து வச்ச மாதிரி என்னை கேள்வி கேட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க சிவா, சம்பவம் நடந்த இடத்துக்கு நாங்கள் விசாரணைக்கு போனப்ப அந்த கதவு சாத்தியிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் அந்த இடத்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப அந்த கதவு திறந்துருந்துருக்கு. நாங்கள் மறுபடியும் அந்த வீட்டுக்கு சீல் வைக்க போனப்ப அந்த கதவு சாத்தியிருக்கு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நாங்கள் விசாரிக்க வந்ததுக்கும் அந்த வீட்டுக்கு சீல் பண்ணதுக்கும் நடுவில் அந்த கதவை திறந்து சாத்தினது யார்? யாரோ என்னை கேட்ட எனக்கு சார் தெரியும். என்ன காரணம் இப்ப நீ சொல்லல, சரிப்பட்டு இப்ப யார் அவன் அடிக்கிறேன்னு சொன்னது? கேசவன் சார். சார் சார், இவரோட கைரேகை எடுத்துக்கோங்க. அந்த கதவுல எடுத்த கைரேகையோட இவன் கைரேகை பொருந்ததான்னு இமிடியா சொல்லுங்க. வாங்க சார். எது சார் கைரேகை எடுக்க சொல்றீங்க? டேய் மரியாதை போடு, இல்ல அடிச்ச கொண்டு போடா. வாங்க வாங்க போய் கொடு போ. ம் வாங்க, மறக்காத.
என் அனுமதி இல்லாம என் கையில கிடைக்கிறது பெரிய அஃபென்ஸ் சார். என் வக்கீல வச்சு நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் சார். என்ன எனக்கு கிரிமினல் சட்டம்னா என்னன்னு சொல்லி தெரியா? லாக் அப்ல போட்டு பிச்சிடுவேன் சார். கதவுல எடுத்த கைராகியும் இவர் கைராகியும் ஒண்ணுதான் சார். என்னடா பண்றதை பண்ணிட்டு பொய்யா சொல்ற? சொல்ற எதுக்கு நான் நாடிய கொலை பண்ண சார்? நான் கதவுல கைய வச்சது நிஜம்தான் சார். சார் நான் கொலையில பட்டல சார். பொய் 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 சொல்ற. எதுக்கு நான் கதவுல கை வச்ச? அந்த கதவை திறந்து வச்சா அந்த வழியா வந்து நானே கொலை பண்ணது கோபி தான் நீங்க சந்தேகப்படுவீங்க. கதவை திறந்து வச்சேன் சார். என்னடா கதவு? அந்த கதவை திறந்து வச்சப்ப நானுக்கு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அவ கொலை செய்யப்பட்டாளா இல்ல கடத்தப்பட்டாளா இல்ல காணாம போயிட்டாளா எதுவுமே தெரியாத அந்த நேரத்துல கொலப்பள்ளி கோவில் மேல விழணும்னு நீ நினைச்சதா சொல்றிய? அப்ப நான் நீ கொலை செய்யப்பட்டாங்கிறது உனக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? இல்ல சார். சார் அது கொலையா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார். சார் சவுத்துல ரத்தக்கரையை வச்சு ஒருவேளை கொலையா இருக்குமே நினைச்சேன் சார். சார் அப்படி கொலையா இருந்துச்சுன்னா அந்த பழி கோபி மேல விழுகணும் தான் அந்த கதவை திறந்து வச்சேன் சார். சரி நீ கதவை திறந்து வச்சேங்கிற. அப்போ கதவை மூடினது யாரு? சாமி சத்தியமா நான் இல்ல சார். திறந்தது மட்டும் தான் சார் நானு. சார் மூடினது நான் இல்ல சார். இல்ல ஒருவேளை உன் ஃப்ரெண்டு பழனிசாமியோ இல்ல உங்க அப்பா ராசுவோ இவங்க யாரோட கைரேகையா இருக்குமோ? சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார் திறந்தது ஒத்துக்கிட்டவனுக்கு மூடினது ஒத்துக்கிறதுக்கு பெரிய விஷயமா சார். சார் சத்தியமா யாருன்னு தெரியாது சார். சரி இப்போ நான் கேக்குறேன், நீயே நானே கொலை பண்ணிட்டு அந்த பள்ளி கோபி மேல விழுற மாதிரி ஏன் செட் பண்ணிருக்க மாட்டேன் சார்? என்ன சார் என்ன போய் கொலைகாரன்னு சொல்றீங்க சார்? சார் கொலை பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது சார். ஏய் இப்போ எதுக்கு அழுகுற? பின்ன என்ன சார் சர்வசாதாரணமா கொலை பண்ணிய என் மேல தூக்கி பாருங்க சார். நீ கூட அப்படித்தானே சர்வசாதாரணமா கொலை பண்ணி கோபி மேல விழுறதுக்கு ஏற்பாடு பண்ண? அதான் நான் ஒத்துக்கிட்டேன் சார். சார் சத்தியமா கொலையில நான் பண்ணல சார். சார் தப்பா ஏதோ சொல்லி கோத்துட்டுறாதீங்க சார். சார் கையெடுத்து கூப்பிடுற சார். உங்க கால வேணா விழுகிறேன் சார். சரி நான் தான் போன்ல உங்ககிட்ட சொன்னல உங்க அப்பா ராசு உன் சிநேகிதன் பழனிசாமி ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வா விசாரிங்கன்னு சொன்னல. ஆமா நீ மட்டும் ஏன் வந்த? மத்த ரெண்டு பேர் எங்க? சார் பழனிசாமி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். சார் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரி சார். செக்கப்புக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு சார். சார் என்னை விட்டுருங்க சார். சார் நீங்க எப்ப கூப்பிட்டு வர சார்? சார் என் பொண்டாட்டி வீட்டுல தனியா இருப்பேன் சார். நான் எங்கேயும் போக மாட்டேன் சார். சரி இப்ப நீ போ. ஆனா நாளைக்கு காலையில உங்க அப்பாவை கூட்டிட்டு விசாரணைக்கு வரணும். இல்லன்னு வச்சுக்க மாறன்னு போட்டு தூக்கிடுவேன். புரியுதா சார்? நான் கண்டிப்பா வந்துடுறேன் சார். சார் சார் என்ன திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்க? கிளம்பு. இப்ப நாளை காலையில வரணும். நீ ஏதாவது டேக்க கொடுக்க பார்த்த தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லு. உன்னோட போட்டோ பத்திரிக்கை டிவின்னு எல்லாத்துலயும் வந்துடும். ஜாக்கிரத புரிஞ்சுதா? போ. சரி சார். சார் என்ன சார் கைரேகை தான் ஒத்து போயிருக்கல அவனை புடிச்சு உள்ள வைப்பீங்கன்னு பார்த்தா அவனை விட்டுட்டீங்க. இங்க பாருமா கைரேகை கிடைச்சா மட்டும் இவன் எப்படிமா உள்ள தூக்கி வைக்க முடியும்? கதவுல கை வச்சவன் கொலை செஞ்சிருப்பாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதோட அவன் நடுங்கிற நடுக்கத்தை பார்த்தாலே அவன் இந்த கொலையை செய்யலன்னு தெரியுதே, அதனாலதான் அவனை விட்டேன். ஆனா ஒரு விஷயமா, இவன் அந்த கொலையை செய்யலையே தவிர இந்த கொலையை பத்தி உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அது என்னங்கிறத மட்டும் நான் ஏன் ரூட்ல போய் ட்ரேஸ் பண்றேன். அவனை எப்படி டிராப் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்கம்மா.